வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீஅன ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். மலர்ந்த ஜீவிதம் என்ற புத்தகத்தில் நான் ஒரு கதை படித்தேன். அது வந்து எல்லாமே உண்மை சம்பவம் தான். உங்களோட அந்த கதையை வந்து பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன். எரி நட்சத்திரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எரி நட்சத்திரம் வந்து வானில் தோன்றி சில வினாடியில் மறைந்து போகும். ஐரோப்பா நாட்டில் எரி நட்சத்திரம் விழுவது அவங்களுக்கு நல்ல சகுனம் அப்படின்ட்டு அவங்க வந்து நம்பிக்கை, அவங்களுக்கு நம்பிக்கை. எரி நட்சத்திரம் தோன்றும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவங்க ஏதாவது நினச்சி வேண்டிக்கிட்டோம்னா அது வந்து ஒரு வருஷத்தில் நடந்துரும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணிப்பு, அதாவது நம்பிக்கை, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து இருந்துட்டு வருது. ஒருவர் தம் மனதில் உள்ள கருத்தை, ஒரு விஷயத்தை அவங்க வந்து அந்த விருப்பமானது ஜீவியத்தில் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். அவங்களோட அந்த ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கோங்க. அந்த பிரார்த்தனை நடக்கணும்னா அவங்க மனசில் எப்பவுமே அந்த பிரார்த்தனை இருக்கணும். ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்கணும். அப்படி அந்த நினைவு வந்து ஜீவியத்தில் இருப்பதால் அது உரிய நேரத்தில் தெளிவாக தோன்றி அவ்விருப்பம் நிறைவேறும். எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனைன்னும் போது அதை வந்து நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணிடுறோம். அவங்கக்கிட்ட நம்ம பிரார்த்தனை சொல்கிறோம். அதே போல தான் ஐரோப்பிய நாட்டில் அந்த விண்வெளி தெரியும் பொழுது அவங்களோட ஏதாவது ஒரு நம்பிக்கையை அவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அது ஒரு வருடத்திற்குள் நடக்கும் என்றது அவங்க வந்து அதை நம்பிக்கையை பின்பற்றி வராங்க. அப்போது அவங்க நினைக்கிற அந்த பிரார்த்தனை வந்து அவங்க நினைவில் வந்து எப்பவுமே வச்சு பிரார்த்தனைச்சிட்டே இருப்பாங்க. அந்த பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பது வந்து அது நல்ல ஆள் மனசில் பதிஞ்சிடும். கண்டிப்பாக இது நடக்கும், கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை, அதாவது நம்பிக்கை, அதுலேயும் குறிப்பிடுறது வந்து நம்பிக்கை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை விண்வெளியை அந்த இதை நட்சத்திரம் எரி நட்சத்திரத்தை பார்த்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்ம நினைக்கிறது நடக்கும்ன்றது அந்த நம்பிக்கை. அவங்க நினைக்கிற அந்த பிரார்த்தனை வந்து அதுவும் நடக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை, அதை தான் குறிப்பிடுறாங்க. இந்த அனுபவ அறிவும் அதற்கு பின்னால் உள்ள ஆன்மீக உண்மையும் வாழ்வின் பிரச்சனையை தீர்க்கும் ஒரு வழி என்று உணர்ந்து அந்த முறையை ஆன்மாவை அழைப்பதில் ஈடுபடுத்தினால் வாழ்வில் பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்த்து கொள்வதில் ஒருவர் முயற்சி செய்யும் போது அப்பிரச்சனை ஜீவியத்தின் மேல்நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கலாம். ஆன்மாவை மணிக்கு ஒரு முறை அதை குறிப்பிட்ட நேரத்தில் நினைவு கூர்தல் பிரச்சனை விலகும். இது ஏற்கனவே நான் ஒரு பதிவு சொல்லியிருக்கேன். ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நம்மளோட பிரார்த்தனை, என்ன வேலை வேணால் செய்யலாம், ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்மளோட பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம பிரார்த்திக்கிறத அது வந்து பிரார்த்தனை வந்து நிறைவேறும், நம்மளுடைய பிரச்சனை விலகும். அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அவங்க வந்து ஐரோப்பாவில் வந்து ஒரு வருடத்தில் நடந்துடும் அப்படின்ற நம்பிக்கை, அவங்க வருடங்கள் நாட்கள் போக போக அந்த நம்பிக்கை அவங்க கிட்ட வந்து ஆழமாக பதிஞ்சிடும். அப்போ என்னாகும், அவங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். அதை தான் இந்த ஒரு விஷயத்தை தான் மலர்ந்த ஜீவிதம் என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரொம்ப வசதியானவர், அவருக்கு வந்து காச நோய் இருக்கு. அவர் வந்து ஒரு வேலையில் இருக்கிறாரு. நோய் வாய்ப்பட்டதால் அவர் என்ன செய்கிறாரு, திருமணமே செய்துக்கலையாம். அந்த நோயின் கொடுமை ஒரு கட்டத்தில் அவரால் தாங்கவே முடியல. நிறைய தடவை வாமிட்டிங் எடுக்க ஆரம்பித்தார். அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தன்னுக்கு இப்படி ஒரு நோய் வந்து விட்டதே என்று. அதிகப்படியான வாந்தி, அவர் உடல் சோர்வு, குணமடைய அவருக்கு வந்து என்ன செய்யணும்னா நம்ம உடம்பு வந்து குணமாகும், நோய் வந்து குணமாகிறதுக்கு வழிபாட்டு ஸ்தலங்களில் தஞ்சமடைந்தார். கோவில் குளம் இதெல்லாம் போய் அவர் வந்து நம்ம உடம்பு வந்து குணமாகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து வழிபாட்டுக்கு பாட்டு
ஸ்தலங்களில் தஞ்சமடைந்தார். எல்லோருக்கும் அந்த நிலைமை தானே. நமக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு ஒரு கஷ்டம்னா இறைவனிடம் தானே நம்ம தஞ்சம் செய்ய முடியும். அதில் அவருக்கு ஓரளவுக்கு பரிகாரம்லாம் செஞ்சிருக்காரு. நோய் பூரணமாக குணமடையவில்லை. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, 50 கெஜ தூரம் தான் நடக்க முடிந்தது. அதை அந்த நோயினோட தாக்கம் ரொம்ப தூரம் அவரால் நடக்க முடியல. காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, அவருக்கு உன்னேருந்து தெம்பு கிடையாது. ரொம்ப ஓடுறாங்க பார்த்தீங்களா, வேகமாக ஓடுறவங்களை பார்த்தா அவருக்கு வந்து அது ஒரு அரிய காட்சியாக பார்ப்பாரு. நம்மளால இந்த மாதிரி முடியல, அவர் ஓடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு அரிய காட்சியாக பார்க்குறாரு. நோய் நிரந்தரமாக குணமடைய அவருடைய ஆன்மாவை அழைப்பதில் தான் தேர்வு உள்ளது என்பதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கு வேறு வழி கிடையாது, மருந்து மாத்திரை வைத்தியம் எல்லாம் பார்த்தோம், எதுவுமே நோய் சரியாகலை. நம் ஆன்மாவை அழைப்பதை தவிர வேறு வழி கிடையாது. அதற்குரிய வழி, அதற்குரிய யோசனை ஒருவர் கூறினாராம். நீங்கள் இந்த மாதிரி ஆன்மாவை அழைத்த ஓ நீங்கள் அதை வந்து சரி பண்ணலாம் நோயன்னு சொல்லிட்டேன். ஆன்மாவை அழைக்கும் முறையை சொல்பவரை காண 1 மைல் தூரத்துக்கு ரிக்ஷாவில் ஏறி சென்று பார்த்தாராம். ரிக்ஷாவில் போயிட்டு, ஏன்னா அவரால் நடக்க முடியாது ரொம்ப தூரம். அங்கு ஒருவரிடம் அவர் வந்து ஆன்மாவை எப்படி அழைப்பது என்ற முறையை அவர் கேட்டு அறிந்து கொண்டார். அப்போது கேட்கும்போதே அவருக்கு வந்து உடம்புல ஒரு புத்துணர்வு வந்துடுது, ஒரு தெம்பு வந்துடுது, ஒரு சந்தோஷம், அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆன்மாவை அழைத்து பிரச்சனையை மணிக்கு ஒரு முறை நினைவுக்கு கொண்டு வந்து உள் இருக்கும் ஆன்மாவை அழைக்கும் முறையை அவர் வந்து தினமும் அந்த முறைப்படி செய்து வந்தார். அது எப்படி, 1 மணி நேரத்துக்கு 1 முறை நம் உடம்பில் இருப்பது ஆன்மா. அந்த ஆன்மாவை நம்ம அழைப்பதுனா என்ன, நம்ம ஒரு பிரச்சனையை வந்து அதுக்கு அந்த ஆன்மாவுக்கு வந்து நினைவு கூர்றது. உள்ளே இருக்கிற அந்த உயிருக்கு வந்து அந்த உயிருன்றது காத்து, அது வந்து ஆன்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாவை நம்ம நினைவு கூர்றது, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு உடம்பு வலி சரியாகணும், நான் நல்லா இருக்கணும், இன்னும் எனக்கு உடம்பு வலி சரியாகணும், எனக்கு வாமிட்டிங் வருது அதை நிற்கணும் அப்படின்ட்டு அவருடைய பிரச்சனைகளை 1 மணி நேரத்திற்கு 1 முறை அவர் வந்து சொல்லிகிட்டே அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லிக்கிட்டே வராது. அப்போ என்ன ஆகும், நம்ம மனசில் ஃபுல்லாக பாசிட்டிவ், நம்ம உடம்பு குணமாகணும், நாம் நலம் பெற வேண்டும். அந்த ஆன்மா வந்து அந்த ஒரு நினைவுகள் வந்து அதை சுற்றி சூழ்ந்து இருக்கும்போது அதுக்கு அந்த ஒரு நினைவுகள் தான் இருக்கும். உடம்பு சரியில்லை சரியில்லை என்று சொல்வதை காட்டிலும் நம் உடம்பு குணமாகும், நம்மளுடைய பழைய நிலைமைக்கு நம்ம வரணும், மற்றவர்களை வந்து சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஆன்மா கிட்ட, நான் என் உடம்பு சரியாகணும், என் உடம்பு சரியாகணும், நான் குணமடையணும் அப்படின்னு ஆன்மாவை எழுப்புவதுன்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரத்துக்கு 1 முறை தன்னுடைய பிரார்த்தனை வந்து சொல்வது என்று அர்த்தம். இப்படி என்று பயிற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒருவரை பார்த்து அந்த ஆன்மா பயிற்சி எடுத்துட்டு அவருக்கு வந்து புது தெம்பு வந்துடுது. வெளியில் வரும்போது ரிக்ஷாவில் அவர் ஏறலை, ரிக்ஷாவை முன் போக சொல்லிட்டு பின்னாடி அவர் நடந்தே வந்தார். ஏன்னா அவரோட ஆன்மாவுக்கு புது தெம்பு கிடச்சிடுத்து, புது புத்துணர்வு கிடச்சிடுத்து. அவருக்கு வந்து நம்மளால் முடியும், முடியாதது எதுவும் கிடையாது, நம்ம வந்து எல்லாத்தையும் வென்று வெளிவர வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, நோயே நமக்கு வந்தால், கடுமையான நோயினால் நம்ம பாதிக்கப்பட்டாலும், நம்மால் அமர்ந்து மாத்திரை இவையெல்லாம் நம்மால் கைவிட்டாலும், நம்மளுடைய ஆன்மா நம்மை கைவிடாது. நம்ம வந்து புத்துணர்வோடு நான் நன்றாக வர வேண்டும், என் உடம்பு சரியாகணும், என்னோட நோய் இருக்கக்கூடாது என்று நம் ஆன்மாவை தூண்டிக்கிட்டே இருக்கணும். பிரார்த்தனை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு 1 முறை நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். அப்போ வந்து ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு எனர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லாக பரவிடும். அப்போ வந்து உங்களுக்கு உடம்பே முடியலைன்னா கூட அது உங்களை விட்டு தனியாக விலகி போயிடும். இதை தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து நமக்கு வலியுறுத்துகிறாங்க. 1 மணி நேரத்துக்கு 1 முறை நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனையை சொல்லிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நடக்கும் என்று. இப்படி இருக்க அந்த காச நோய் ஏற்பட்ட அந்த நபர் மறுநாள் ஆன்மா பயிற்சி செய்பவரை பார்க்க அவர் வந்து ரிக்ஷாவில் போகலைங்க,
நடந்தே சென்றார். மத கோட்பாடு மரபுப்படி இயல்பாக படிந்துள்ள சுபாவம் மாற்ற முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஒரு மரபு யோக பயிற்சியின் மூலம் 35 வருடங்களில் சுபாவத்தை மாற்ற முடியும் என்று கூறுகிறது. அதாவது நம்ம வந்து இந்த ஆன்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா, ஆன்மீக பிரகாரம் நம்ம அந்த மாதிரி எடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் நம்மளால் மாற்ற முடியும், மாற்ற முடியாததையும் நம்மளால் மாற்ற முடியும் என்று கூறுகிறது. பிரெஞ்சு நாட்டு பெண் ஓவியர் கலைஞர் ஒருவர் வந்து தன்னுடைய ஓவிய அறையிலிருந்து வெளியே வரும்பொழுது எரி நட்சத்திரத்தை பார்த்தாராம். பார்த்த மாத்திரத்தில் தன் சுபாவம் முழுவதும் மாற வேண்டும் என்ற தன் மனதில் உள்ள கருத்தை அந்த சில வினாடியில் தெளிவாக கொண்டு வந்து நினைத்தார். அப்படியே ஒரு வருடத்தில் அவருடைய சுபாவம் மாறிவிட்டது. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோங்க. என்னன்னா, நம்ம ஆன்மாவில், நம்ம உடம்பில், நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஆன்மீகத்தில் வந்துட்டோம்னா நம்ம வந்து எல்லாமே நல்லதே நினைப்போம். நமக்கு கெட்டதே வந்தால் கூட நம் நல்லதே எடுத்துக்கிட்டு நல்லதாகவே நினைக்கணும். நோயே வந்தாலும் நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்மளிடம் இருக்கின்றது என்பதை பரிபூர்ணமாக நீங்கள் நம்பி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாம் பிரச்சனையும் சரியாகி நோயிலிருந்தும் நம்ம விடப்படலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். நான் இன்றைய வீடியோ பதிவில் வந்து புஷ்பாஞ்சலி பற்றி சொல்லலான்ட்டு இருந்தேன். புஷ்பாஞ்சலி என்பதே என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு நிறைய புஷ்பங்களை வாங்கி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் அவங்க நீங்கள் வந்து சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நான் இப்போ என்னுடைய ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் படத்திற்கு நான் வந்து புஷ்பாஞ்சலி தான் செஞ்சுருக்கேன். புஷ்பங்கள் நீங்கள் அடுக்கும் பொழுது பூக்களுடைய காம்புகளை எல்லாமே நீங்கள் நீக்கிடுங்க. நீக்கிட்டு தான் நீங்கள் அழகாக அதை வரிசைப்படுத்தி அடுக்க வேண்டும். நம்ம அப்படியே அள்ளியெல்லாம் போடக்கூடாதுங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு வந்து அவங்களுக்கு எப்போவுமே நீட்டாக தான் பிடிக்கும், தூய்மை தான் பிடிக்கும். பூக்களை வந்து தண்ணீர் தெளித்து அதை வந்து அப்படியே அழகாக அடிக்க வைக்கலாம். நமக்கு டைம் இருந்தால் ஸ்ரீ அன்னையோட சிம்பிள், ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட சிம்பிளும் பூக்களால் நம்ம அடுக்கலாம். புஷ்பாஞ்சலி செய்கிறதுனால, கூட்டு பிரார்த்தனை செய்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே உடனே கைகூடும் என்பது தான். புஷ்பாஞ்சலி வந்து பூக்கள் வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை, நம்மளுடைய பிரச்சனையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு தூது செல்லும் என்பது தான் பூக்கள். ஸ்ரீ அன்னைக்கு பூக்கள்னால் ரொம்பவே இஷ்டம். அவங்க வந்து ரொம்ப விரும்பி அந்த பூக்கள் வந்து ஆசிரமத்தில் நிறைய பூக்கள் எப்போவுமே பூத்து குலுங்கிட்டு இருக்கும். அதில் வந்து ஸ்ரீ அன்னையின் முகம் தெரியும். அதனால் பூக்கள் விடும் தூது கூட சொல்லலாம். நம்ம எந்த மாதிரி பூக்கள் வச்சு கும்பிட்டோம்னா அந்த பூக்கள் வந்து ஸ்ரீ அன்னைக்கு தூது செல்லுமா, நம்ம பிரச்சனையை எடுத்து சொல்லுமா, அதுதான். அதனால தான் புஷ்பாஞ்சலி செய்ய சொல்கிறாங்க. நம்மளால் காசு கொடுத்து நிறைய பூக்கள் வாங்க முடியலை அப்படின்னா நம்ம வந்து அதற்காக செலவு செய்ய வேண்டாம். ரோடு தெரு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பூக்கள்லாம் மலர்ந்து பூத்து குலுங்கும். அந்த பூக்களை பறித்து வந்து நம்ம வைக்கலாம். அப்படியே உங்களால் புஷ்பாஞ்சலி செய்கிறதுக்கு முடியலைன்னா நிறைய பேர் கூட்டம் சேர்ந்து மொத்தமாக பூ வாங்கிட்டு வந்து நீங்கள் புஷ்பாஞ்சலி செய்யலாம். எதுவுமே எங்களால் முடியலை அப்படின்னா கவலையே படாதீங்க. ஒரு ரோஸ் வச்சு கூட நீங்கள் அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த ஒத்த ரோஸ் கூட உங்களுக்காக ஸ்ரீ அன்னையிடம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் தூது செல்லும். நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.